கவர்மெண்ட் லேப் கேம்ஸ். இன்றைக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் லேப் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கவர்மெண்ட் லேபுக்குன்னு கேம்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, மேலே கார்டு கொடுக்குறேன். அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், மேலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் லேப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத விடவே நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த கேம்ஸ்லாம் வந்து என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்மளால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு நீங்களே வந்து ஆச்சரியப்பட போகிறீங்க. நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண கவர்மெண்ட் லேப் வந்து ஸ்பெக் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லேப் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் லேப் வச்சுருக்கவங்க மட்டும் இந்த கேம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், அந்த கேம்ஸ் வந்து சில டைம் சப்போர்ட் ஆகாமையும் போகலாம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிகாஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, ஈவன் பெரிய யூடியூபர்ஸ் கூடவே. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கவும் முடியும். எப்படியோ இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு காரணத்தினாலும் டிஸ்லைக் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் 29 ஆரம்பிக்குது. இதில் வந்து உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்க போகுது. கஷ்டமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப்பில் வந்து எந்த வித சம்பாதிப்பும் இல்லாமல். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அஞ்சாவதை பார்க்க போகிறது டம்ப் ரைடர் 2030. டம்ப் ரைடர் 2013 கேம் வந்து ஒரு சர்வைவல் ப்ளஸ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை டெவலப் பண்ணது கிறிஸ்டல் டைனாமிக்ஸ் தான், ஆனால் இந்த கேமை பப்ளிஷ் பண்ணது என்னமோ ஸ்கொயர் எனிக்ஸ். டம்ப் ரைடர் கேம்ஸ் பற்றி கேமர்ஸ்க்கு சுருக்கமாக சொல்லணும்னா, அன்சர்டட் எப்படி பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்ல ஒரு முக்கியமான சீரீஸாக இருக்குதோ, ஸோ அதே மாதிரி தான் டம்ப் ரைடர். ரெண்டு கேமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்க போகுது. பட் மற்றபடி ரெண்டு கேம்ஸ்லேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரோட்டகனிஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டோரில் என்ன சொல்கிறேன். டம்ப் ரைடர் 2013 கேம் வந்து மொத்தம் ரெண்டு கேம் இருக்குது, அதாவது டம்ப் ரைடர் 2013 நார்மல் கேம் ஒன்று, அதுக்கப்புறம் டிஃபெண்ட் எடிட்டேஷன் ஒன்று. நம்ம வந்து டிஃபெண்ட் எடிட்டேஷன் வந்து ட்ரை பண்ண போகிறது கிடையாது, நார்மல் எடிட்டேஷன் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. உண்மையிலுமே வந்து நார்மல் எடிஷன் உங்களுக்கு உண்மையிலுமே சூப்பராக போகுது, டிஃபெண்ட் எடிட்டேஷன் வந்து உங்களுக்கு லேகாக தான் இருக்கும். இந்த கேமில் வந்து கேம் பிளே அதுக்கப்புறம் ஸ்டோர்லைன் வந்து உண்மையிலுமே சூப்பராக போகுது. கேம் பிளேனு பார்க்கும்போது இந்த கேமில் வந்து ஸ்டோர்லைன் ஸ்டார்டிங் வந்து கேமோட ப்ரோட்டகனிஸ்ட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு தீவனைக்கு போகிற மாதிரி கேமில் வந்து ஸ்டார்டிங்கில் போக போகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டுருக்கிற கப்பல் வந்து எதிர்பாராத விதமாக வந்து விபத்துக்குள்ளாயிருது. விபத்துக்குள்ளான பின்னாடி எல்லாருமே வந்து எங்கே போய் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு தீவை போய் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டகனிஸ்டான லாரா வந்து கண்ணொழிச்சு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கண்ணொழிச்ச பின்னாடி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காணா போனதையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வித்தியாசமான இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, மேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் எப்படி கண்டுபிடிச்சாங்க, மேலும் நிறைய விஷயங்கள் உண்மையிலுமே வந்து இந்த கேமில் வந்து உங்களுக்கு சூப்பராக போக போகுது. அது வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது உண்மையிலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த கேமோட சைஸை கம்பேர் பண்ணும்போது கேம் ப்ளே வந்து உங்களுக்கு ரொம்பவே பெருசாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து இந்த கேம் வந்து கேம் ப்ளே பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்டோர்லைன் பெருசாக இருக்க போகுது, அந்தளவுக்கு வந்து கேம் ப்ளே வந்து ஹார்டஸ்ட்டாகவும் அண்ட் லென்த்தாகவும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் ஸ்டோர்லைன் வந்து உங்களுக்கு சூப்பராகவும் இருக்க போகுது. இந்த ஒரு கேம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் லேப்பில் ஒரு மீடியம் செட்டிங்ஸில் ப்ளே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களால் ஸ்பீடாக ரன் பண்ண வைக்க முடியும். இல்லை நீங்கள் இந்த ஒரு கேமை வந்து ஸ்மூத்தாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமில் இருக்கக்கூடிய லோ செட்டிங்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக கவர்மெண்ட் லேப்பில் ஸ்மூத்தாகவே உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். லோ செட்டிங்ஸ் வந்து அந்தளவுக்குலாம் மோசமாக இருக்காது, உண்மையில் வந்து உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணும்போது சூப்பராக இருக்க போகுது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது செயின்ட்ஸ் ரோ 3. இந்த ஒரு கேமை டெவலப் பண்ணது டீப் சில்வர் வாலிஷன் தான், ஆனால் இந்த கேமை பப்ளிஷ் பண்ணது என்னமோ THQ. இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த ஒரு கேம் வந்து உங்களுக்கு அப்படியே GTA கேம்ஸ் மாதிரியே இருக்க போகுது, பிகாஸ் இதுவும் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஸ்டோரி கேமும் கூட. இதில் வந்து நீங்கள் ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சரை வந்து அதிகமாக பார்க்க போகிறீங்க. முக்கியமாக நான் ஆக்ஷனை சொல்கிறேன், பட் மற்றபடி வந்து இதில் இருக்கக்கூடிய கேரக்டராக இருக்கட்டும் ஸ்டோரிலைனாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து உங்களுக்கு ஃபன்னியாக இருக்க போகுது. அது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஃபன்னியாக இருக்க போகுது, பிகாஸ் இந்த கேமில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபன்னியாக இருக்க போகுது. ஸோ செயின்ஸ் ரோ 3 கேம் வந்து மொத்தம் ரெண்டு கேம் இருக்குது, அதாவது செயின்ஸ் ரோ 3 நார்மல் விஷன் அதுக்கப்புறம் ரீமாஸ்டர் விஷன்னு. நம்ம வந்து ரீமாஸ்டர் விஷன் வந்து ட்ரை பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் அது வந்து கவர்மெண்ட் லேப்பில் வந்து லேக் ஏற்படுத்தும்.
இருக்கும். நார்மல் வெர்ஷன் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே மீடியம் செட்டிங்ஸில் ஃபுல் ஸ்மூத்னஸாக உங்களால் ப்ளே பண்ண முடியும். இந்த ஒரு நார்மல் வெர்ஷன் வச்சு தான் நான் கேமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன். கேமோட ஸ்டோரிலைன் அதுக்கப்புறம் கேம் பிளேன் பார்க்கும்போது இந்த ஒரு கேமோட ஸ்டோரிலைன் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் உங்களுக்கு போக போகுது. மேலும் இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக போகுது. பிகாஸ் இந்த கேமில் வந்து நீங்கள் புரோட்டகனிஸ்ட்டை வந்து நீங்களே ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. மேலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ண போகிறீங்க. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய கன்ஸ் அதுக்கப்புறம் சில கார்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உண்மையாலுமே சூப்பராக போகுது. நிறைய விஷயங்கள் கேமில் வந்து ப்ளே பண்ண வந்து ரொம்பவே சூப்பராக போகுது. இந்த கேமோட ஸ்டோரிலைன் அதுக்கப்புறம் கேம் லென்த்துன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு குட்டியான கேமாக தான் வந்து உங்களுக்கு தெரிய போகுது. இருந்தாலும் வந்து அது உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா இருக்க போகுது. இந்த ஒரு கேமை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே ஒரு சூப்பரான கேம். நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அசஸன்ஸ் கிரீட் 3. அசன்ஸ் கிரீட் 3 கேம் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம். இந்த கேமை டெவலப் பண்ணது யூபிசாஃப்ட் தான், அண்ட் ஆல்சோ பப்ளிஷ் பண்ணதும் யூபிசாஃப்ட் தான். இந்த ஒரு கேம் மட்டும் இல்லாமல் யூபிசாஃப்ட் வந்து நிறைய அசன்ஸ் கிரீட் கேம்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் நீங்கள் அசன்ஸ் கிரீட் 1 அண்ட் அசன்ஸ் கிரீட் 2 அதுக்கப்புறம் அசன்ஸ் கிரீட் 3ங்கிற இந்த மூணு கேமுமே வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியும். மற்றதில் சில கேம்ஸும் இருக்குது. அப்படி நான் ட்ரை பண்ணி ப்ளே பண்ண முடித்த பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அசன்ஸ் கிரீட் கேமோட ஸ்டோரிலைன் அண்ட் கேம் பிளேன் பார்க்கும்போது இந்த கேமில் வந்து நீங்கள் ஸ்டோரிலைன் வந்து தெரிஞ்சுக்கிறக்கு நிறைய அசன்ஸ் கிரீட் கேம் வந்து ப்ளே பண்ணி ஆகணும். பட் இந்த கேமில் இருக்கக்கூடிய ஸ்டோரிலைன் மட்டும் உங்களுக்கு மேலாப்பில் சொல்ல போனோம்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் போக போகுது. அதுவும் இந்த கேமில் பாதிக்கப்புறம் தான் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக போக போகுது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கேமில் வந்து மொத்தமாக ரெண்டு ஸ்டோரிலைன் போகுது. அந்த ரெண்டு ஸ்டோரிலைனும் வந்து நீங்கள் எண்டிங்கில் பார்க்கும்போது ஒரே ஸ்டோரியாக உங்களுக்கு தெரிய போகுது. அண்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரிலைனும் இந்த ஒரு கேமில் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கேம் பிளேன் பார்க்கும்போது இந்த கேமில் வந்து கேம் பிளே வந்து உண்மையாலுமே சூப்பராக போகுது. நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும் அண்டு பார்க்கோர் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கேமில் உண்மையாலுமே வந்து உங்களுக்கு சூப்பராக போகுது. கேம் பிளே முக்கியமாக சொல்லப்போனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அந்த அளவுக்கு கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்க போகுது. இந்த ஒரு கேமை வந்து நீங்கள் கவர்மெண்ட் லேப்பில் வந்து லோ செட்டிங்ஸில் தான் ட்ரை பண்ணி போகிறீங்க. பிகாஸ் அந்த லோ செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு சின்ன லேக்கில் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கும் கீழே நீங்கள் வந்து ஃபுல் ஸ்மூத்தாக ப்ளே பண்ணணுன்னா லோ செட்டிங்ஸுக்கும் ஓரளவுக்கு கீழே தான் நீங்கள் போய் ப்ளே பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய கேம், அதே சமயம் ஒரு நல்ல கேமும் கூட. ஒருவேளை நீங்கள் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் 2. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் 2 கேம் வந்து ஒரு எபிசோடிக் கிராஃபிக் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை டெவலப் பண்ணது டூ நாட் இட் என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் இந்த கேமை பப்ளிஷ் பண்ணது என்னமோ ஸ்கொயர் எனக்ஸ். பொதுவாக லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் கேம் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேம்லேயும் நீங்கள் புரோட்டகனிஸ்ட் அண்டு புரோட்டகனிஸ்ட் கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பவர்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பவர்ஸ் மூலம் வந்து அவங்களுக்கு நல்லதும் நடக்க போகுது, கெட்டதும் நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் பேக் ஸ்டோரியாக வந்து உங்களுக்கு கேம் ஸ்டோரி வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு கேம் ஸ்டோரி வந்து உங்களுக்கு உண்மையாலுமே சூப்பராக போகுது. பிகாஸ் இது வந்து ஒரு எபிசோடிக் கேமாக இருக்கிறனால இந்த ஒரு கேமில் வந்து அந்தளவுக்கு வந்து கேம் பிளே வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி கேமாக வந்து இருக்க போகுது. அதுவும் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் 2 கேம் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே சூப்பரான கேமாக இருக்க போகுது. இந்த கேமோட ஸ்டோரிலைனை வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்து பவர்ஸ் மூலம் வந்து சில பிரச்சனைகள் ஆகுது. ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம புரோட்டகனிஸ்ட் அதுக்கப்புறம் கூட இருக்கவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேமில் வந்து நீங்கள் கேம் பிளேவாக பார்க்க போகிறீங்க. லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் 2 கேம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் லேப்பில் வந்து உங்களுக்கு குறிப்பாக லோ செட்டிங்ஸில் தான் சப்போர்ட் ஆக போகுது. லோ செட்டிங்ஸ்லேயும் சில டைம் வந்து லேக் ஆகும். இருந்தாலும் அது எனக்கு போதும், நான் ஒரு நல்ல ஸ்டோரி கேம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய லேக்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு பிளேயபிளான ஒரு லேக் தான் வந்து இந்த கேமில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ண அதுவாக பழகிடும். நம்ம ஒன்றாவதாக பார்க்க போகிறது மெட்டல் கியர் சாலிட் 5. மெட்டல் கியர் சாலிட் 5 கேம் வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு ஸ்டெல்த் கேம். இந்த ஒரு கேமை வந்து நீங்கள் கேம் பிளே அண்ட் ஸ்டோரிலைனை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈட்டோ கொஜிமா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். பிகாஸ் இந்த ஒரு கேமை வந்து டெவலப் பண்ணது வந்து ஸோ கொஜிமா ப்ரொடக்ஷன் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் ஈட்டோ கொஜிமா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஈட்டோ கொஜிமா வந்து ரிலீஸ் பண்ண கேம்ஸ் எல்லாமே ஒரு மாஸ்டர் பீஸான கேம்ஸாக இருக்கும். அதே சமயம் கேஷுவலான ஒரு கேமருக்கு வந்து அந்த ஒரு கேம் வந்து கண்டிப்பாக புரியாது. பிகாஸ் ஈட்டோ கொஜிமா கேமில் வந்து அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கேம் வந்து ஃபுல்லாக விளாண்டா மட்டும்தான் அந்த ஒரு கேமோட ஸ்டோரிலைனே உங்களுக்கு புரிய போகுது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய கேம்ஸும் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டெத் ஸ்டாண்டிங்கும் கூட. டெத் ஸ்டாண்டிங் வந்து நிறைய பேத்துக்கு புரியல, பட் அது வந்து ஒரு சூப்பரான கேமும் கூட. முடிஞ்சால் அந்த ஒரு கேம் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஈட்டோ கொஜிமா வந்து டெவலப் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்க காரணம் வந்து கேமில் வந்து எந்தவித குறையும் இருக்காது. அதே சமயம் அந்த ஒரு கேம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்க போகுது. நீ எதிர்பார்க்கறதோடவே அந்த ஒரு கேமில் வந்து நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்க.
ஸோ அதே மாதிரி தான் மெட்டல் கியர் சாலிட் 5. இந்த ஒரு மாஸ்டர் பீஸான கேம் வந்து நீங்கள் கவர்மெண்ட் லேப்பில் வந்து மீடியம் செட்டிங்ஸில் உங்களால் ரன் பண்ண வைக்க முடியும். ஃபுல் ஸ்மூத்தாக நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் லோ செட்டிங்ஸில் ரன் பண்ணலாம். அந்த ஒரு லோ செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கேம் வந்து ஒரு ஸ்டெல்த் பேஸ்டு கேமாக இருக்கிறனால இந்த கேமில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் ஸ்டெல்த்தாக தான் பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் ஸ்டெல்த் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு ஒரு ரியலான ஸ்டெல்த் வந்து இந்த ஒரு கேம் பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிய போகுது. நீங்கள் பொறுமையாக வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணால் தான் கேம் ஸ்டோரியே வந்து உங்களுக்கு புரிய போகுது. ஸோ அந்தளவுக்கு கேம் ப்ளே கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. எப்படியோ ஒரு சூப்பரான மாஸ்டர் பீஸான கேம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடிஞ்சால் அப்கமிங்காக இதை பற்றி ஒரு வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணுறேன். போனஸாக பார்க்க போகிறது ரெசிடென்ட் எவில் 7. ரெசிடென்ட் எவில் 7 கேம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் சர்வைவல் ஹாரர் கேம். பொதுவாக ரெசிடென்ட் எவில் கேம் எல்லாமே ஒரு தேர்ட் பர்சன் கேமாக தான் இருக்கும். அதே சமயம் அதில் ஸ்டோரி லைன் அந்த கேம் பிளேன் பார்க்கும்போது அந்த ஒரு கேம் வந்து உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் போக போக நிறையா ஜோம்பிஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நிறையா பாஸ் ஃபைட்ஸ் இருக்கும். பட் ரெசிடென்ட் எவில் 7 வந்து அதே மாதிரி தான். பட் நிறைய விஷயங்கள் ரெசிடென்ட் எவில் 7 வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. முக்கியமாக ஸ்டோரி லைன் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அண்டு தேர்ட் பர்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்க. அண்டு ஹாரருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரெசிடென்ட் எவில் கேம் எல்லாமே ஹாரர் கேம் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு போவோம். பட் சில பேத்துக்கு அது வந்து ஒரு ஷூட்டிங் கேமாக தெரியும். பட் ஹாரர் கேமுக்கு ஃபுல்லாக மாறினது ரெசிடென்ட் எவில் 7 தான். ஸோ இதுக்கப்புறம் தான் ரெசிடென்ட் எவில் 8 ரெசிடென்ட் எவில் 7 கண்டினியூவாக கொடுத்தாங்க. ஸோ அதில் இருக்கிற ஸ்டோரி லைன் வந்து ரெசிடென்ட் எவில் 7லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெசிடென்ட் எவில் 7 இந்த ஒரு கேமில் வந்து ஈத்தன் அண்ட் மியா அண்ட் மியாவோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பேர்த்த தான் பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு பேக் ஸ்டோரியாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைன் போகுது. அதை வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த ஒரு கேம் வந்து நான் கவர்மெண்ட் லேப் கேம்ஸுக்கு, அதாவது இந்த வீடியோவுக்கு, ரெண்டாவது இடத்துல தான் வச்சுருந்தேன். பட் இந்த கேமில் ஒரு பிரச்சனை வந்தனால தான் இந்த ஒரு கேம் வந்து நான் உங்களுக்கு போனஸாக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் போனஸ் லிஸ்ட்லேயும் நீங்கள் வைக்கிறவங்க சில பேர் வச்சுக்கலாம், அப்படி இல்லாதவங்க தூக்கி வீசிடலாம். ஸோ அந்தளவுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கேம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணும்போது இந்த கேம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ரன் ஆச்சு. பட் போக 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 பயங்கர லாக ஆரம்பிச்சிருச்சு. கேம் ப்ளேவே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி நான் கேம் ப்ளே பண்ணணுன்னா இருக்கிறதுலே வந்து லோ செட்டிங்ஸ் வச்சு தான் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த ஒரு லோ செட்டிங்ஸில் வந்து இந்த ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறது ப்ளேவே பண்ண தேவையில்லைன்னு தான் தோணுது. பிகாஸ் இந்த ஒரு கேமை வந்து டெவலப் பண்ணது ஆர் இன்ஜின் தான். இந்த ஒரு ஆர் இன்ஜினோட அவுட்புட் வந்து உங்களுக்கு உண்மையாலுமே சூப்பராக போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த ஒரு கேமை வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கப்புறம் இந்த கேமோட கதைக்காக விளாட்ணும்னா இருக்கிறதுலே லோ செட்டிங்ஸில் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதுலேயே வந்து சில சில லேக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கதா போகுது. ஃபைனலாக இந்த கேமை வந்து டெவலப் பண்ணது பப்ளிஷ் பண்ணதுன்னு பார்க்கும்போது கேப்காம் தான். அண்ட் ஒரு நல்ல ஸ்டோரி லைனும் இந்த ஒரு கேமில் வந்து இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கிடையோ நம்ம கவர்மெண்ட் லேபுக்குன்னு ஒரு 5 கேம் பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 6 கேம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட எண்டிங் வந்தவங்க இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வர அப்படிங்கிறது தெரியும். வெறும் டாப் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து இந்த கேம் டெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறக்கே நிறையா பிரச்சனையாச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் கம்யூனிட்டி டாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும் கூட இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தாலேயே இருக்குது. ஸோ இதன் மூலம் மந்த்லி ரெவன்யூ அப்படிங்கிறத உங்கள் மூலம் எனக்கு கிடைக்க போகுது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் உங்களுக்கு 29 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதன் மூலம் உங்களுக்கு நிறைய சலுகைகளும் கிடைக்க போகுது. எனக்கும் வந்து உங்கள் மூலம் ஒரு ரெவன்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வருஷக்கணக்காக இருந்து இந்த ஒரு ரெவன்யூ நான் பார்க்கல. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படியோ நான் உங்களோட கூகுள். ஸோ இதுதான் நம்ம me wind and rain. You're some kind of bird.